வெல்கம் டு தி சேனல் விஷஸ் ஷெஃப். இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ண போறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ என் ஹேர் கேர் ரொட்டீன்ல நான் என்னென்னலாம் வந்து என் ஹேர்க்காக பண்றேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ அதுக்காக நான் பண்றேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேக்கவும் செஞ்சீங்க, உங்க ஹேர்க்காக என்னென்னலாம் பண்றீங்க, உங்க ஹேர் எப்படி இவ்வளோ ஷைனியா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இதுதான் நான் வந்து என் ஹேர்க்காக பண்றது. இதுக்கு மேல நான் எதுவுமே பண்றது கிடையாது. பாத்தீங்கன்னா என் ஹேர் வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர். என்னோட கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர்னால நான் வந்து நார்மலா எப்படி நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணுமோ அதை விடவே நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எஃபர்ட் போட்டு டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர். சோ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு நார்மல் ஹேரா, ஐ மீன் கெமிக்கலி ட்ரீட் பண்ணாமல் இருக்கிற ஹேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன்லாம் வந்துட்டு உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான் தெரியும். பிகாஸ் ஒன்ஸ் கெமிக்கலி ஐ மீன் கெமிக்கல் வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃபால் ஆகுறதுக்கு இல்லை பிரேக்கேஜ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர். நான் வந்து என் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா கெரட்டின் ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிட்டேன். 6 மந்த்ஸ் பேக் வந்து நான் வந்து கெரட்டின் ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹேர் அதனால தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. என் ஹேர் வந்துட்டு இப்படி இருக்காது. என் ஹேர் வந்து கர்லி ஹேர் தான், ஃப்ரிசி ஹேர் கூட. நான் கெரட்டின் ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ கெரட்டின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு 45 washers மட்டும்தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த 45 washers வந்து முடிஞ்சது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எனக்கு இப்போ வந்து நான் தான் டேக் கேர் பண்ணி என் ஹேரை வந்துட்டு நான் இப்படி சாஃப்டா சில்கியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்காக நான் திருப்பி போய் கெரட்டினும் நான் எடுக்கல. ஸோ இருக்கிற ஹேரை எப்படி வந்துட்டு அழகா வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் இப்போ காட்ட போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷாம்பு கண்டிஷனர். இது ரெண்டத்தையும் வந்துட்டு நீங்க வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் அதாவது ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டத்தையும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. பிகாஸ் அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நான் இப்ப காட்ட போறது அண்ட் சீரம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் காட்ட போற சீரம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இது வந்துட்டு சீரம் தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேருக்கு மட்டும்ன்றதுலாம் கிடையாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து நீங்க கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேரா இருந்தா கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் காட்ட போற ஆயில் அண்ட் பேக் தான் வந்துட்டு மாசே. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அளவுக்கு என் ஹேரோட உயிரை பிடிச்சிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் நம்ம அது ரொம்ப முக்கியம், ஆயிலும் சரி ஹேர் பேக்கும் சரி ரொம்பவே முக்கியம். ஸோ நான் இப்போ என்னென்னலாம் பண்றேன் என் ஹேர்க்கு அப்படின்றத வந்து நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிடறேன். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்குமே மை ஹார்ட்லி தேங்க்ஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ். சொல்றதுக்கு சுத்தமாக வார்த்தையே கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஹேர் கேர் ரொட்டீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இனி ஒன்று சின்னதாக சொல்லிடுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் டைம் எடுத்து கேட்டுக்கோங்க. என்னது அப்படின்னா நம்ம வந்து ஹேர்க்காக காஸ்ட்லி காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40% தான் ஒர்க் ஆகும். மீதி 60% என்னதுன்னா இன்டேக்ஸ் தான். ஸோ இன்டேக்ஸ் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நிறைய க்ரீன் சாப்பிடுங்க, நிறைய வெஜ்ஜி சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய அல்மண்ட்ஸ் நட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. உங்களால எல்லாத்தையுமே எடுக்க முடியும்னாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால என்னென்னலாம் சாப்பிட முடியுமோ அதை வந்து இன்டெக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பிகாஸ் இன்டெக்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு, நம்ம இப்போ நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு இன்டெக்ஸ் தான் காரணம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் இன்டெக்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க, அப்போதான் வந்து உங்களோட ஹேர் ஆகட்டும் உங்க ஸ்கின் ஆகட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஹேர் கேர் ரொட்டீனை போய் பாருங்க. ஸோ என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா எல்லாரும் மாதிரி தான் நார்மல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். பட் ஏன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆயில். என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இது வந்து இயற்கை மண்மணம் ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிராண்ட். இவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய பிராண்டெலாம் கிடையாது, நம்மளை மாதிரியே ஒருத்தவங்க சேல் பண்ணுற ஒரு பிராண்ட், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிராண்ட். ஸோ அவங்க வந்து வீட்லேயே இது வந்து இந்த ஆயிலை வந்துட்டு மேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆயில் வந்துட்டு அவங்க அவங்க அவங்களே கைப்பட பார்த்து 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 பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆயில் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆயில் எனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் பேக் வந்துட்டு வெதர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ரொம்ப கோல்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் அதுக்கு முன்னாடி கேஸ்ட்ரால் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வேர்ஜினான கேஸ்ட்ரால் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து செம்மையாக ஒர்க் ஆச்சு, பயங்கரமாக ஒர்க் ஆச்சு, ஹேர் ஃபால் கம்மியாச்சு, அந்தளவுக்கு ஹேர் ஃபால் இருக்காது, நல்ல ஹேர் க்ரோத் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. பட் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் பேக் வந்து வெதர் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ கோல்டு பிடிச்சி ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து கேஸ்ட்ராயில் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஏதாவது ஆயில் போடணுமே, கேஸ்ட் ஆயிலுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு காட் கிரேஸில் வந்து எனக்கு வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி, சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னோட ஆயில், நாங்கள் இப்போ தான் வந்துட்டு நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நாங்கள் வந்துட்டு சேல் பண்ணிட்டுருக்கோம், ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள், ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை, யாராக இருந்தாலும் நம்ப மாட்டோம் இல்லையா, ஆயில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் டவுட்டில் பேசிட்டு இருக்கும்போது அவங்களே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சா மட்டும் நீங்கள் வந்துட்டு உங்கள் சேனலில் நீங்கள் போட்டால் போதும், இல்லைன்னா நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிடுங்க, இது எனக்கு சுத்தமாக ரிசல்ட் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் கொடுத்து ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் குட்டாக தான் சொல்லுவாங்க, யாரும் வந்துட்டு பேடாக சொல்ல மாட்டாங்க, பட் இவங்க உண்மையை சொல்ல சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்கல்ல, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க இப்படி ஓப்பனாக வந்துட்டு நீங்கள் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, சரி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஹேர் வந்து கேஸ்ட் ஆயில் எந்த அளவுக்கு ஸ்மூத் பண்ணிச்சோ அதை விடையே இது எனக்கு ஸ்மூத் பண்ணிச்சு. பட் ஹேர் க்ரோத்து, அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் பண்ணிச்சு. பட் ஹேர் ஸ்மூத்னஸ், அந்த சில்கினஸ்லாம் கொண்டு வர்றதுக்கு இது சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ நான் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருந்தேன், அது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, பட் ஒன்ஸ் நீங்கள் அதை வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து 200 ml அந்த மாதிரி அதிக அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் நேம் விஷூஷ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நான் இந்த மாதிரி அவங்கள பார்த்து தான் வந்துட்டு உங்ககிட்ட வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணால் எந்த ரேட்டில் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே இப்போ போட்டுடுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், செமையாக ஒர்க் ஆச்சு. ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் நான் வந்து எப்படி வந்து என் ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஏன் ஹேர் கேர் ரொட்டீனில் நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு பேடட் கோம் எடுத்துப்பேன். ஸோ இந்த கோம் நான் எதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதுதான் சிக்கு உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டேங்கிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கோம் தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த கோம் வந்து உங்களுக்கு எஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் வந்து கீழே இருந்து தான் வந்து சிக்கு எடுப்பேன். ஸோ காமன் திங் எல்லோரும் சொல்கிறது தான், கீழேருந்து சிக்கு எடுங்க. ஏன் கீழேருந்து சிக்கு எடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு ஹேர் ஃபாலும் கம்மியாகும். இந்த மாதிரி சிக்கு உடைக்கிறதுனாலேயே ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா, ஸோ அது வந்து நல்லாவே கம்மியாகும். ஸோ கீழேருந்து சிக்கு எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இன்னொரு ஸ்டெப் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நார்மலாக பண்ணுற மாதிரி கீழேருந்து சிக்கு எடுத்துகிட்டு ஒரு பக்கம் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து நான் சிக்கு எடுத்துகிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் சைடுக்கு போயிட்டு ஸ்டிக் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லாவே கம்மியாகும். ஏன்னா டேங்கலாலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், இது செம்மையாக ஹேர் க்ரோத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் இருக்கிற ஹோல் வந்து நம்மளாக தான் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ரெண்டு மூணு ஓட்டை மட்டும் போட்டேன். போட்டுட்டு நான் வந்து என் ரூட்டில் வந்து டைரெக்டாக படுற மாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே வந்துட்டு என் ரூட்டுக்கு போயிடும். ஸோ நான் பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு ஹேர் தான் வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து கவனிச்சுப்பேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் தான் நம்மளுக்கு சொட்ட சீக்கிரமாக விழுந்துடும். ஸோ அதுதான் ப்ராப்ளமே. ஸோ அதனால நீங்களும் வந்துட்டு பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேட்டர் உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் அப்ளிகேட்டர் இருக்குல்ல, ஸோ அது இருந்தாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஹோல் இல்லை பாட்டில் எடுத்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயிலோட பாட்டில் வந்து நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நல்லா பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் உச்சந்தலை இருக்குல்ல, அது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் உச்சந்தலையில் தான் வந்து டேண்ட்ரஃபும் ஈஸியாக ஃபார்ம் ஆகும், சூடும் அதில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ உச்சந்தலையில் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு, மேலே ஃபுல்லாக, அதாவது ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கீழே நம்மளுக்கு ரொம்பவே ட்ரை ஆகும் இல்லையா. ஸோ ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து அதுக்குன்னே தனியாக ஆயில் எடுத்து அதை வந்து கீழே நல்லா சாக் பண்ண விட்டுக்கோங்க. சாக் பண்ண விடுறதுனால உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட் ப்ராப்ளம் வந்து அப்படியே சூப்பராக குறையும். ஸோ மசாஜ் கொடுத்துக்கோங்க, நல்லா ஜென்டலாக மசாஜ் கொடுங்க. உங்களால் மசாஜ் கொடுக்கறதுக்கு கை வலிக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க அம்மாவோ இல்லை அக்காவோ இல்லை யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்டலான மசாஜ் கொடுங்க. ஸோ இது வந்து உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல டென்சிட்டி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கேல்பில் போட்டிருக்க ஆயில் இருக்குல்ல, அது வந்து நம்மளோட ஹேரில், நான் ஹேரில் வந்து செப்பரேட்டாக நான் எப்பயுமே ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காம் வச்சு இழுக்கிறதுனால ஸ்கேல்பில் இருக்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும் நம்மளோட ஹேர்க்கு. ஸோ நான் தனியாகலாம் ஆயில் வைக்க மாட்டேன். ஸோ நான் ஸ்கேல்புக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இருக்க எண்ட்ஸுக்கும் மட்டும்தான் ஆயில் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சீவுறதுனாலேயே வந்துட்டு எனக்கு ஃபுல்லுமே ஹேர் ஃபுல்லுமே வந்துட்டு ஆயில் பட்டுரும். ஸோ இந்த மாதிரி சின்ன கோம்பு வச்சும் நீங்கள் இழுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த கோம்பு வச்சு ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி தான், இதுவும் உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு ஷாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டேன் என்னோடய ஹேரு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே போய் தூங்கிடக்கூடாது, ஒரு சின்ன பிரைட் மாதிரி போட்டுக்கணும். ரொம்ப டைட்டாக போடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் போடாதீங்க, ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு பிரைட் போட்டுட்டு போய் தூங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நம்மளுக்கு காற்றும் நல்லா வந்து ஹேர்க்குள்ளே போகும். ஸோ சிக்கும் அந்தளவுக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குண்டான ஒரு பேண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து போட்டு டைப் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிடலாம். நான் ஓவர் நைட் வந்து சாக் பண்ண விட்டுருவேன். ஸோ மார்னிங் தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ பண்ணியாச்சு நம்ம ஹேர் ஆயிலிங். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் இருக்குது, பிரிங்கராஜ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெனுக்ரிக் இருக்குது, அதாவது வெந்தயம் இருக்குது, கருஞ்சீரகம் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, என்ன சொல்கிறது, பாதாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் 10 விதமான ஹெர்பல்ஸும் இருக்குது, அதாவது மூலிகைகளும் இருக்குது. ஸோ இதோட ஸ்மெல்லே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் எந்த அளவுக்கு இதில் வந்து ஹெர்பல் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்மெல்லை பார்த்துட்டே நீங்கள் வாங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஹெர்பல் ஸ்ட்ராங் ஹெர்பல் ஸ்மெல், அதுக்குன்னு தலைவலிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒரு மீடியமாக நல்லா இருக்கு. ஸோ இது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தென் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஹேர் வந்து அடர்த்தியாக வர்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தென் வந்து உங்களோட ஹேர் இருக்குல்ல கிரே ஹேரை வந்துட்டு பிளாக் ஹேராக மாற்றுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இந்த ஒரு பாயிண்ட்ல நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி, ஐ மீன் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 மந்த்லேயே எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு தலைசீவி விடுவாங்கல்ல, ஸோ அந்த டைமில் பார்த்தேன்னா அவங்களே பார்த்து எனக்கு சொன்னாங்க உனக்கு ஒரு கிரே ஹேர் இருந்ததுல அது வந்து உனக்கு அப்படியே ப்ரௌன் கலரில் மாறுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பார்த்துட்டு வேற லெவல் சந்தோஷம், பிகாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிரே ஹேர், ஒரு கிரே ஹேர் வரப்போதுனா எப்படி தெரியுமா அது தெரியும், அதாவது வெள்ளை முடி வரப்போதுன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ப்ரௌன் கலரில் மாறும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் அதாவது வெள்ளை முடி அப்படின்றது ஒன்று வரும். ஸோ இது வந்து அப்படி மாறுது, இப்போ ஒயிட் ஹேராக இருக்கிறது அப்படி ப்ரௌன் மாறுது, அதுக்கப்புறம் பிளாக்காக மாறிடும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நான் சொன்னால் நம்ப முடியாது. ஸோ நீ போய் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும். இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆயில் யாருமே கொடுக்க மாட்டாங்க சொல்லப்போனால், சச் அ வண்டர்ஃபுல் ஆயில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் ஒன் நான் என்ன என் ஹேருக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் போடுவேன். ஸோ நான் ஓவர் நைட் வந்து சாக் பண்ண விட்டுருவேன், ஓவர் நைட் சாக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த பவுடர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் சேம் பிராண்ட், அந்த இயற்கை மண்மணம் ஹெர்பல்ஸ் அவங்களோடது தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஹென்னா, இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஹென்னா இருக்குது, தென் வந்து இந்த ஹைபிஸ்கஸோட இதழில் வச்சு அவங்க பவுடர் பண்ணது, கறி லீவ்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எதுக்கு முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் அந்த சில்கினஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதுக்கு நல்லா இதாகும், அந்த ஷைன் கொடுக்கும். நீங்கள் அதை போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் இதை வந்து எப்படி ஏன் ஹேருக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஹேர் பேக் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஹேர் பேக் நாங்கள் அப்போ காமிச்சேன்ல, ஸோ அதிலேருந்து வந்துட்டு நான் வந்து 3 டீஸ்பூன் ஆஃப் அந்த ஹேர் பேக் இருக்குல்ல, ஸோ நான் அதை எடுத்துப்பேன், அந்த பவுடர் எடுத்துப்பேன் 3 டீஸ்பூன். ஸோ எடுத்துகிட்டு நான் அது கூட வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் தண்ணினா எப்படின்னா ஒரு கப் இல்லை, ஒரு 3/4 கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் ஹேர் லென்த்துக்கு இந்த 3 ஸ்பூனும் 3/4 கப் தண்ணியும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபார்மில் கிடைக்கும். பிளெண்ட் பண்ணாமல் பண்ண முடியாது, பிகாஸ் வந்து அது திட்டு திட்டாக நிற்கும், பிகாஸ் இதில் வந்து நிறையா
லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹேர் பேக்கில். ஸோ அதனால் கொஞ்சம் திட்டு திட்டாக நிற்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பிளெண்டரில் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நைட்டு சாக் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாளும் எழுந்திரிச்ச உடனேயே ஒரு தடவை சீவிக்கணும், நல்லா சிக்க எடுத்து சீவிக்கணும். எப்படினாலும் நம்மளுக்கு நைட்டு சும்மா பிரைட் போட்டு படுத்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக சிக்காக தான் செய்யும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன், சிக்க எடுத்துடுவேன். எடுத்து முடிச்சுட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு என் ஹேர் ரூட்டில் படுற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என் ஹேர் லென்த்துக்கெலாம் அப்ளை பண்ண மாட்டேன், ரூட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா ரூட்டு தான் மேட்டர்ஸே. ஸோ ரூட்டை வந்து நல்லா ஜென்டலாக பார்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஹேர் ஃபாலும் சரி, ஹேர் டென்சிட்டி குறையிறதும் சரி, எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா டைம் எடுத்து ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டி மசாஜ் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரூட் ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு படும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களாகவே செல்ஃபாக உங்களால் பண்ண முடியலன்னா இதையும் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரையாச்சும் வச்சு நீங்கள் பண்ண வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் லென்த்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக ஷாக் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரூட்டை மறந்துடு ஐ மீன் என்ஸை மறந்துடாதீங்க. என்ஸையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு குட்டி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு சர்க்கிளை மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பன் போட்டுடணும். ஸோ பன் போட்டுருங்க, இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம டிஷர்ட்லாம் பட்டு நாஸ்தி ஆகிட்ருக்கும். ஸோ ஒரு பன் போட்டு விட்டு இது 30 மினிட்ஸ் வந்து ஷாக் ஆக விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என் ஹேர்க்கு இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் தான் வச்சுட்டு நான் அப்புறம் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஹேர் பேக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆயிலோட யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கும். பிகாஸ் வந்து இது ரெண்டுமே ஹெர்பல். ஸோ ஹெர்பல் ஹெர்பலும் மிக்ஸ் ஆகும் போது நல்லாவே சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆயிலிங் அண்ட் ஹேர் பேக் வந்து ஆயிலிங் வந்து நான் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் பண்ணுவேன், பட் ஹேர் பேக் வந்து வீக்லி 2x தான் போடுவேன். ஸோ அதுவே போதும் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது ரெண்டுமே உங்களுக்கு போதும். ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹேர் பேக் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இப்போ வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி இந்த ஹேர் பேக் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக இந்த ப்ரைஸ்க்கு தருவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, பிகாஸ் இது நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பெரிய பெரிய பிராண்டில் போயிட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி ரிசல்ட்டே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிராண்டில் போயிட்டு நம்ம வந்து செமைய பெனிஃபிட்ஸை வந்து கெட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிறது தான் பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ப்ராடக்ட்டும் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ப்ரைஸும் கம்மி, அட் தி சேம் டைம் வந்து ப்ராடக்ட்டும் சூப்பராக இருந்தது. அதனால மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எனக்கு ஒர்க் ஆகிறது மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ ஒர்க் ஆகிறது நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். அதனால தான் நான் காட்டுறது எல்லாமே வந்துட்டு எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ தேர்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பூவிங் பண்ணிடுவேன். ஸோ ஷாம்பூவிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த லாரியல் எக்ஸ்டென்சோ கேரோட ஷாம்பூ. ஸோ இது வந்து ப்ரோ கெரட்டின் ப்ளஸ் இன்செல் ஆன்டி பிரேக்கேஜ் ஆன்டி ட்ரைனஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டன் ஹேர். ஸோ இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ஸ்ட்ரைட்டன் ஹேர். ஸோ ஸ்மூத்தனிங் ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷாம்பு வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது பாலிலே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என் ஹேரை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்டை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வந்து நல்லா வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. அட் தி சேம் டைம் வந்து எனக்கு வந்து அழுக்கு ஹேரில் இருக்கும்ல, ஸோ அந்த அழுக்கு டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டு செம்மையா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ நான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் என்னோட ஹேர்க்காக நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிராண்ட் அந்த லோரியல் எக்ஸ்டென்சோட சேம் பிராண்ட் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹேர் கண்டிஷனர் வந்து நான் வந்து ஒன்ஸ் நான் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹேரில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல அதை நல்லா அப்படியே கையை வச்சு பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இந்த எந்த நீங்கள் என்ன ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டிஷனர் எடுத்து நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு லென்த்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து உங்கள் லென்த் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்களுக்கு ரூட்டில் படாமல் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஹேராக இருந்தால் ஸோ உங்களுக்கு நார்மலாகவே சாஃப்டான ஹேர் தான் அப்படின்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, இங்கே அப்ளை பண்ணாலே உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஸோ நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருவேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் கண்டிஷ்னரை வந்து வாஷ் பண்ணி எடுக்கும்போது நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கண்டிஷனர் இருந்தால் கூட கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து கண்டிஷனர் தான் இதுக்காக. அதனால நம்ம வந்துட்டு இது ஹேர்லேயே வச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு அந்த
சாஃப்ட்னஸ் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே போதும், நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே லீவ் பண்ணி கொஞ்சம் லீவ் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னதுன்னா இந்த ஹேர் சீரம் தான். ஸோ இந்த ஹேர் சீரம் நான் சீரம் வந்து மாற்றிட்டே இருப்பேன், எனக்கு என்ன சீரம் பிடிக்குதோ அதை நான் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ சீரம் வந்து நம்ம ரூட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, வெறும் ஹேருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் இப்படி கண்ணா பின்னாடி மாற்றிட்டு இருக்கேன். ஸோ அப்போலாம் வேறு எதுவும் ஆயிலோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றாதீங்க. ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து சும்மா அது இதுன்னு மாற்றாதீங்க, ஒன்றே யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் சீரம் சும்மா நம்ம ஹேர் லென்த்துக்கு மட்டும்தானே அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் வந்து மாற்றுவேன். ஸோ நான் இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட பயோலேஜ் ஸ்மூத் ப்ரூஃப் அவகேடோ டீப் ஸ்மூத்னிங் சீரம். ஸோ இந்த சீரம் தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ கரண்டாக. ஸோ இந்த சீரமோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்ருக்கும். ஸோ இந்த சீரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து உங்கள் ஹேரை வந்துட்டு ஒரு சில்கினஸ் அந்த ஷைன் கொடுக்கறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஷைன் கொண்டு வரதுக்கு இந்த சீரம் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரேஞ்சில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து ஜஸ்ட் 300 rupees தான். பட் நீங்கள் வந்து நைக்கால் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்லாம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக வரும். உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு சீரம் தேடுறீங்க அப்படின்னா இந்த சீரம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ஹேருக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்டான டவலில் வந்து நான் வந்து என் ஹேர் வந்து ரேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3 minutes மட்டும் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடுத்துடுவேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக தான் வாட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அந்த க்ளீனான அந்த டீஷர்ட்லேயே வந்துட்டு நான் பண்ணிடுவேன். ஸோ டீஷர்ட்டில் வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஜென்டல் தான், நம்மளோட ஹேருக்கு நம்ம கொடுக்குற ஒரு கேர் மாதிரி தான். ஸோ இந்த சாஃப்டான டீஷர்ட், ஸோ டீஷர்ட் யூஸ் பண்ணால் டீஷர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கும்ல, ஒரு 50% வெட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சோண்டு சீரம் எடுத்துக்கணும். ஸோ சீரம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ரூட்டில் ஃபஸ்ட்டு போகவே கூடாது, லென்த்தில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் லென்த் தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ட்ரை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கும்ல, கையில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லா நிறைய சீரம் எடுத்து நீங்கள் ரூட்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 90% வந்து காஞ்சிருச்சு. ஸோ 90% காஞ்சதுக்கப்புறம் ஹேர் திருப்பியும் வந்துட்டு கொஞ்சம் சீரம் எடுத்து எப்பயும் போல் நம்ம வந்து ஹேர் லென்த்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸஸை வந்து நான் வந்து என்னோடய மேலே அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ சூப்பராக இருக்கு இப்போ ஹேர். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ இதுதான் நான் வந்து என் ஹேர்க்காக பண்ணிக்கிறேன். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்டேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வித்தின் நீங்கள் பியூட்டிஃபுல் ஆவீங்க. ஸோ இன்டெக்ஸ் மாஸ். ஸோ நான் யூஸ் பண்ண ஹேர் ஆயிலையோ இல்லை ஹேர் பேக்கோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் அட் சேம் டைம் அவங்களோட ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அது மூலயமா அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட நேமை சொல்லி இவங்கள பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என் சேனல் நேமை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நான் என்னோட ஹேர்க்காக பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.